பாக்ஸ் எடுத்துட்டு வா. ஹேய், டிஃபன் பாக்ஸ் எடுத்துடுறோம்னு சொல்றல, நாங்க உள்ள கத்திட்டு இருக்கேன், நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எதை சொன்னாலும் செய்யறது இல்ல, எல்லாமே நானே தான் செய்யணும். சொல்றது எதை காதுல விழுதா பாரு. ஸ்கூலுக்கு போறதை விட இதுதான் முக்கியமா போச்சாடி உனக்கு. தலைக்கு கிளிப்பு போடாம என்னடி பண்ணிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல, நான் சொல்லிட்டே இருக்கேன், என்னடி வரைஞ்சிட்டு இருக்க? டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. நான் ஸ்கூல் போக மாட்டேன். போ. ஏன்டி போக மாட்டே? போக மாட்டேன்னா போக மாட்டேன். எதுக்கு போக மாட்டேன்? நான் ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்றல. காலையில ஏன்டி குழந்தை திட்டிட்டு இருக்க? இப்ப என்னடி உன் பிரச்சனை? உங்க பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்றா, என்ன நீங்களே கேளுங்க. சரண்யா குட்டிக்கு என்னாச்சு? ஏன் சொல்ல ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லுது? அதான் நீ சைக்கிளே வாங்கி தரல, அதான் போவே இல்ல. அதான் அப்பா வாங்கி தரேன்னு சொன்னல. இதே 10 முறை சொல்லிட்டீங்க. என் கூட விளையாடுறவங்களா சைக்கிள் வச்சிருக்காங்க, என்கிட்ட மட்டும் தான் இல்ல. இந்த வாட்டி அப்படிலாம் ஆகாதுமா. இன்னைக்கு எனக்கு சம்பள நாள், சாயங்காலம் போறோம், சைக்கிள வாங்குறோம். இந்த தடவை சைக்கிள் வாங்கி தரல, ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். ஓகேடா, பிராமிஸ் பிராமிஸ் போலாமா? போலாம். ஓடியா ஓடியா. அப்பா என்னமா இது? அதான் நீ உன் மறந்துற வேலை, நீனே எடுத்து பாரு. அப்படி என்ன மறக்கிற விஷயம்? இப்ப மறக்க மாட்டல. கண்டிப்பா மறக்க மாட்டேன். குடுமா. பாய். பாய்மா. வரேன். ஐயே, புது சைக்கிள் வேற போதே. ஏய், அப்பாவை கெட்டியா பிடிச்சு. கண்ணை பாரு, அப்பா மாதிரி. எங்க செல்லம், எங்க கூடயே இரு. யோ, நீ கஷ்டப்பட்டாலும் எங்களை சந்தோஷமா தான் வச்சிருக்க. காலையிலே பேப்பரும் கையுமா? சார், ஏன் இன்னைக்கு லேட்டு? உன்ன மாதிரி நான் என்ன தனியாளா? பொண்ணை ஸ்கூல்ல விட்டு வரானா? குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். பெப்டாக் வேற டைம் ஆயிடுச்சு. தொழிலாளர்களாய நீங்க வேலை செய்யும் போது பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயமா அணிஞ்சுக்கணும். வேலை செய்யற இடத்துல தேவையில்லாத பொருள் எதையும் வைக்காதீங்க. வேலை செய்யற நேரத்துல யாரும் செல்போன்ல பேசக்கூடாது. அது உங்க கவனத்தை திசை திருப்பி பாதுகாப்பு குறைபாடுகளை ஏற்படுத்திடும். உயரமான இடத்துல வேலை செய்யும் போது சேஃப்டி பெல்ட்ட கட்டாயமா போட்டுக்கோங்க. இதேதாண்டா ஒரு வருஷமா சொல்லிருக்காரு. நமக்காக தானே சொல்றாரு. இருக்கான்னு பாத்துக்கோங்க. பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுன்னா வேலையை உடனே நிறுத்திட்டு இன்னும் பேசிட்டு இருப்பாரு. சந்தோஷமான விஷயம் தான்டா, இதுக்கே சோகமா இருக்க? அவளை எப்படி டாக்டர் ஆக்க போறதுடா தெரியல. உன்னால முடியும்டா, அதெல்லாம் படிக்க வச்சிடலாம். சேஃப்டிக்கு தான்டா சொல்லு. அதேன்டா கழட்ற? சொன்னா கேட்க மாட்டேன். காலெல்லாம் மறுகிற மாதிரி ஆயிடுச்சுடா. குடும்பத்து மேல அக்கறை இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம முத சேஃப்டியா. டேய் பாத்துரா, என்னாச்சு? எவனோ நடு வழியில ட்ரில்லர் வச்சிட்டான்டா. காலை நல்லா உதறா, நல்லா உதறு. எப்பா தம்பி, கால போடுறத கையில தூக்கிட்டு போனா அடிபடா என்னையா பண்ணும்? உங்க வேலையை பாத்துட்டு போங்க. டேய், அவர் சொல்லுதும் சரிதான்டா, நான் தான் சேஃப்டி முக்கியம் சொன்னேன் இல்ல. இப்ப கருத்து கணசாமி நிறுத்து. வா. ஓ, சொன்னா எங்க கேக்குறேன். ரெண்டாவது மாடியில் ஸ்கஃபோல்டிங் கிளாம்ப் லூஸாக இருக்குதான், டைட் பண்ண சொல்லி சூப்பர்வைசர் ஒர்க் பெர்மிட் கொடுத்துருக்கேன்.
காலையில பைப்ப தூக்க சொல்றாங்க, இப்ப அதுலயே தொங்க விட போறாங்களா? வாடா தொங்கலாம். கதிர் சார், என்ன பண்றீங்க? ஸ்கஃபோல்டிங்ல வேலை செய்யும்போது சேஃப்டி பெல்ட் போட தெரியாது உங்களுக்கு? சாரி சார், போட்டுறேன் சார். என்னங்க சாரி, முதல்ல இறங்குங்க, சேஃப்டி பெல்ட் ஃபஸ்ட் போடுங்க, போங்க. இதோ போட்டுறேன் சார். முதல்ல சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. டேய் ஊக்க மாட்டான். டேய் நாம நல்லா இருந்தா தாண்டா நம்ம குடும்பத்தை நல்லா பாத்துக்க முடியும். புரிஞ்சு நடந்து கூட. மூணு வருஷமா இதே சைட்ல தாண்டா வேலை செய்யறோம். சேஃப்டி பத்தி உனக்கு அக்கறையே இல்ல இல்ல? எப்பா பொறுப்பு, வேலையை பாடுற. டேய் ஹூக்கு காலில் மிதிப்படுது பாரு, இப்போ வாட்ச எடுத்து மாட்டுறா. டேய் வேலையை பாடுற. சேஃப்டி பற்றி எது சொன்னாலும் கேட்க மாட்டேயா? இவன்கிட்ட சொல்றதே வேஸ்ட். நல்ல வேலை எல்லாம் கனவு, பா ஒரு நிமிஷத்துல உயிரே போயிடுச்சு. இந்த நிமிஷத்துல இருந்து பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏய் என்னடா ஒரே நாள்ல ஆளே மாறிட்ட? இனிமே இப்படிதான். சைஸு சேஃப்டி முக்கியம் ஐயா, ஹூக்கத்து மாட்டியா? உன் வேலையப்பாரியா நீ? வேலை நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கியா? நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யாரையா பார்த்துப்பா? சேஃப்டி ஹூக் எடுத்து மாட்டியா? என்னோட நண்பன், பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வேலை செய்யறத பார்க்கும்போது எனக்கும் சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் உங்க பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துங்க, சேஃப்டியா இருங்க, சந்தோஷமா இருங்க. மேலும் உயரமான இடங்களில் வேலை செய்யும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்னவென்றால், சேஃப்டி பெப் டாக், பாதுகாப்பு அறிவுரைகள். சூப்பர்வைசர் எடுத்துரைக்கும் பாதுகாப்பு அறிவுரைகளை கவனமாக கேட்டு அதன் பிறகு வேலை செய்யும் இடத்திற்கு செல்லவும். PPE, பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ், சுய பாதுகாப்பு சாதனங்கள். பணியை தொடங்கும் முன் சுய பாதுகாப்பு சாதனங்கள் PPE கட்டாயமாக அணிய வேண்டும். சேஃப்டி ஹெல்மெட் அணியும் போது சின் ஸ்ட்ராப் கட்டாயமாக மாட்ட வேண்டும். ஒர்க் பெர்மிட், வேலை அனுமதி, உயரமான இடத்தில் பணிகள் மேற்கொள்ள
மேல் அதிகாரியிடம் ஒர்க் பெர்மிட் பெற்ற பின்புதான் வேலையினை தொடங்க வேண்டும். ஹேண்ட்ரெயில், கைப்பிடி, கட்டிடத்தில் இருக்கும் படிக்கட்டுகளில் ஹேண்ட்ரெயில் கட்டாயம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம், நடைமேடை, நடைமேடையில் தேவையில்லாத பொருட்கள் இல்லாமல் தொழிலாளர்கள் பாதுகாப்பாக நடப்பதற்காக சுத்தமாக இருக்க வேண்டும். எட்ஜ் ப்ரொடெக்ஷன், விளிம்பு பாதுகாப்பு, அனைத்து தளங்களிலும் விளிம்பில் தொழிலாளர்கள் தவறி கீழே விழாத வண்ணம் தடுப்புகள் கட்டாயம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். கேட்ச் பிளாட்ஃபார்ம், பிடி மேடை, உயரத்தில் இருந்து தொழிலாளர்களோ பொருட்களோ கீழே விழுந்தால் பிடிப்பதற்கு கேட்ச் பிளாட்ஃபார்ம் அல்லது சேஃப்டி நெட் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அலர்ட்னஸ், எச்சரிக்கை, நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் ஏதேனும் பாதுகாப்பு குறைபாடுகள் இருந்தால் அதை அலட்சியம் செய்யாமல் சூப்பர்வைசரிடம் உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும். சேஃப்டி பெல்ட், பாதுகாப்பு கச்சை, உயரமான இடத்தில் எந்த வகையான வேலை செய்தாலும் சேஃப்டி பெல்ட் கட்டாயம் அணியப்பட வேண்டும். சேஃப்டி பெல்ட்டின் மறுமுனையில் உள்ள ஹூக்கை ஒரு நிலையான உறுதியான அமைப்பில் ரிஜிட் ஸ்ட்ரக்சரில் மாட்டி வைக்க வேண்டும். லைஃப் லைன், உயிர் பாதுகாப்பு கயிறு, ஒரே இடத்தில் நில்லாமல் நகர்ந்து பல பாகங்களில் வேலை மேற்கொள்ள வேண்டியது இருந்தால் பாதுகாப்பு கச்சையின் மறுமுனையை லைஃப் லைன் எனப்படும் நன்கு உறுதியாக கட்டப்பட்ட இரும்பு அல்லது நைலான் கயிற்றில் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும். லேடர், ஏணி, ஏணியில் ஏறும் பொழுதும் இறங்கும் பொழுதும் உபயோகிப்பவர் ஏணியை பார்த்தவர்தான் ஏறவோ இறங்கவோ செய்ய வேண்டும். அதாவது முகம் ஏணியை நோக்கியபடி இருக்க வேண்டும். ஏணிகளை சுவற்றில் நான்கு பாகமும் தரையில் ஒரு பாகமும் உள்ளவாறு வைத்து பாதுகாப்பாக உபயோகிக்க வேண்டும். ஏணியின் அடிபாகத்தில் உள்ள ரப்பர் ஷூ சேதமடையாமல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். லிப்ட் ஓபனிங், மின் தூக்கிக்கான திறப்பு, லிப்ட், எலக்ட்ரிக்கல் டக்ட், பிளம்பிங் போன்ற பணிகளுக்காக போடப்பட்ட திறப்புகளில் தொழிலாளர்கள் கீழே விழாதவாறு தற்காலிக பாதுகாப்பு தடுப்பு அமைக்கப்பட வேண்டும். சூட், கழிவு அகற்றும் குழாய், உயரமான இடத்திலிருந்து கட்டட கழிவு பொருட்களை நேரடியாக கீழே கொட்டாமல் சூட்டை பயன்படுத்த வேண்டும். இதனால் கீழே நடப்பவர்கள் மீது கட்டட கழிவு பொருட்கள் விழுந்து விபத்து ஏற்படுவதை தடுக்கலாம். ஸ்கஃபோல்டிங், சாரம், அதாவது ஸ்கஃபோல்டிங் அமைக்கும் போது அது தாங்க வேண்டிய பழுவை போல் குறைந்தது 4 மடங்கு தாங்கும் சக்தியுடையதாக இருக்க வேண்டும். பாதுகாப்பாக பணி செய்வோம், விபத்தை தடுப்போம்.